தமிழ் ஒன்றரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மேலும் அப்டேட்ஸ் பெற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ரெட்மி நோட் 5 மொபைலை அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்கிட்ட ஒரு அமேசன்ல இருந்து வாங்கப்பட்ட ஒரு பர்ச்சேஸ் பண்ணப்பட்ட ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸை நான் இப்போ ஓபன் பண்ணி பார்க்க போறேன். இந்த பாக்ஸை ஓபன் பண்ணா நமக்கு ரெட்மி நோட் 5 ஓட பாக்ஸ் வந்து நமக்கு வெளியில தெரியுது. இந்த பாக்ஸை பார்க்கும்போது ரொம்ப பெருசாவும் இருக்குது, ரொம்ப லென்த்தாவும் இருக்குது. இதனுடைய டிஸ்பிளே ஸ்கிரீன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனுடைய பேக் சைட்ல பாத்தீங்கன்னா அதனுடைய ஃபுல் ஸ்பெசிபிகேஷன் இந்த பாக்ஸோடைய பேக் சைட்ல கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த பாக்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், ஓபன் பண்ணி பார்ப்போம். இந்த பாக்ஸை நம்ம இப்போ ஓபன் பண்ணனா அதனுடைய ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த கவரை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைலுக்கு உண்டான பேக் கவர் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம ஃபைனலாக செட் பண்ணி பார்ப்போம். அது போக பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ள மொபைலும் இருக்குது, ரொம்ப பெருசாகவும் லென்த்தாக டிஸ்பிளே ஸ்க்ரீன் இருக்குது. இப்போ இந்த மொபைலை நம்ம வெளியெடுப்போம். இந்த மொபைலை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பார்க்க பெருசாகவும் இருக்குது டிஸ்பிளே ஸ்க்ரீன். பட் இதனுடைய டிசைனிங் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, நார்மலாக எல்லா ரெட்மிக்கு கொடுத்த மாதிரி தான் இதனுடைய டிசைனிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த மொபைலை நம்ம ஃபைனலாக மொத்தமாக ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். இந்த பாக்ஸுக்குள்ள ஒரு யூசர் மேனுவல் கைடு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது போக யூஎஸ்பி கேபிள் சார்ஜ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த கேபிளும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எல்லா ரெட்மி மொபைலுக்கு கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இதுக்கு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த அடாப்டரும் பார்த்தீங்கன்னா லாஸ்டா ரெட்மி 5 மொபைலுக்கு வாங்கக்கூடிய அடாப்டர் மாதிரி தான் இதுலயும் இருக்குது. இதுலயும் சேஞ்சஸ் எதுவும் தெரியல. லாஸ்டா ரெட்மி 5க்கு கொடுத்த அடாப்டர் மாதிரி தான் இந்த மொபைலையும் கொடுத்துருக்குறாங்க. அது போக இந்த பாக்ஸுக்குள்ள சின்னதாக ஒரு பின் இருக்குது. இது நார்மலாக எல்லா மொபைலுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பின்னு தான். நமக்கு சிம்மை இன்செர்ட் பண்ணவோ அன்இன்செர்ட் பண்ணவோ இந்த பின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இந்த பாக்ஸை நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டோம். இப்போ இந்த ப்ராடக்டை பற்றி ஃபுல் ரிவ்யூவும் நம்ம பார்ப்போம். இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற பேக் கவர் ஒன்று கொடுத்துருக்குறாங்களே, இந்த பேக் கவரை நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற பேக் கவரை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்பரண்ட்ல கொடுத்துருக்குறாங்க. பேக் கவர் சொல்றதுக்கு பெருசா அதுவும் இல்லை. இந்த பேக் கவர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்ல கொடுத்துருக்காங்க. பட் இந்த பேக் கவரை இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்குது. வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, வேண்டாம் அப்படின்னா ஒரு புதிய கவர் கூட நீங்க வாங்கிக்கலாம். இப்போ இந்த ரெட்மி 5 மொபைலை எடுத்து நம்ம கையில பிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பார்க்க ஸ்லிம்மாகவும் இருக்குது, ரொம்ப பெருசாகவும் இருக்குது. இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாகவும் இருக்குது. பட் நார்மலாக மற்ற மொபைலோட கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைல் வந்து நம்ம சூப்பராகவும் இருக்குது. ஆனால் இந்த மொபைலுடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்டாக ரெட்மி 5 உடைய டிஸ்பிளே ஸ்க்ரீனோட இந்த மொபைல் வந்து டிஸ்பிளே வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது. ரெட்மி 5ல 5.7 இன்ச்சு கொடுத்துருந்தாங்க, இது வந்து 5.9 இன்ச்சு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. வேற என்ன ஃபியூச்சர்ஸ் இதில் அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய பேக்கில் பார்த்தீங்கன்னா இதனுடைய 12 ஃப்ளாஷ் கொடுத்துருக்குறாங்க, ஃப்ரெண்ட்லியும் ஃப்ளாஷ் கொடுத்துருக்குறாங்க. பட் நார்மலாக நம்ம மொபைலில் இருக்கிற மாதிரி தான் இதனுடைய ஃபிங்கர் பிரிண்டிங் இருக்குது. மற்றபடி இந்த மொபைலில் மற்ற மொபைலில் கொடுத்துருக்குற மாதிரி தான் பாட்டத்துலேயும் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்குறாங்க. ஹெட்செட் பின்னும் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாம் யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியல. பட் இதனுடைய அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் கொஞ்சம் அதிகமாகவும் பெருசாகவும் லென்த்தாகவும் இருக்குது. டிஸ்பிளே ஸ்க்ரீன் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது. 12 ஃப்ளாஷும் கொடுத்துருக்குறாங்க, அட்வான்ஸாக ஃப்ரண்ட் ஃப்ளாஷும் கொடுத்துருக்குறாங்க. கேமரா கிளாரிட்டி மற்ற மொபைலோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஒர்த்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேட்டரி கவரேஜ் பார்த்தீங்கன்னா 4000 mAh வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்த மொபைல் வந்து அதிக அளவு ஃபீச்சர்ஸ் கொண்டதுனால 4000 mAh வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மொபைலை யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இந்த மொபைலை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்டோடைய பர்ச்சேஸ் லிங்க் இருக்கும். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் இந்த மொபைலை வாங்கிக்கோங்க. இந்த மொபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்கள் இந்த மொபைலை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மொபைல் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம யூடியூப் தமிழ் ஒன்றரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.